நம்ம பைக் டெக்னீஷியன் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ சொன்னேன் பாயிண்டில் எப்படி ஷார்ட் ஆகும், எலக்ட்ரானிக்கில் எப்படி ஷார்ட் ஆகும்ன்ட்டு அதை பார்த்துங்க. பதிவு போடுறேன். இப்போ வந்து எலக்ட்ரானிக் லைன் போட்டிருக்கேன். எலக்ட்ரானிக் காயில் இது, பிக்கப் காயில் இதோ இங்கே செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் பிக்கப் காயில். பிக்கப் காயில் இந்த கேஸ்லேயே ஆல்டர் பண்ணி இதிலே உட்கார வச்சுருவோம். அது ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த பிளேட்டு, இந்த பிளேட்டில் பார்த்திங்களா ஒரு மார்க் இருக்குது, தெரியுதுங்களா? டிப் பிளேட்டில் ஒரு மார்க் இருக்கும். பார்த்துங்க, அதை எல்லா இடத்துலையும் இதுவாக இருக்காது, அந்த ஒரே இடத்துல மட்டும் இது வச்சுருப்பாங்க. நம்ம மேக்னெட்டில் வர மாதிரியா ஒரு ஸ்டெப்பு, தெரியுதுங்களா? அதை பார்த்துங்க. அது மூலிமா தான் எலக்ட்ரானிக் ஷார்ட் ஆகும். இப்போ எலக்ட்ரானிக்கில் ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணுற பாருங்கள். எலக்ட்ரானிக்கோடைய ஷார்ட்டிங் காயில், பிக்கப் காயில், சிடிஐ காயில், இதோ இந்த இடத்துல வச்சுருக்கேன். சிடிஐ அது ஈரோண்டா சிடிஐ தான். அதை ஈரோண்டா சிடிஐ, ஈரோண்டா சிடிஐலேருந்து ஸ்ட்ரைட்டாக புட்டிகாயில், இந்த புட்டிகாயிலுக்கு லைன் சிடிஐலேருந்து ஸ்ட்ரைட் லைன் இங்கே இதுக்கு வந்துடும். இதில் வந்து அப்படி ஷார்ட் பண்ண கடையில் பையன் இல்லை, அதனால் நான் ஒரே ஆள்ன்ற தொட்டு இது அப்படியே தான் எடுக்கிறேன். இன்றைக்கி வரல, லீவ் போட்டான். பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணோன்னா எலக்ட்ரானிக் ஷார்ட் ஆகுதுன்னா, இப்போ வந்து வண்டி இது வந்து எலக்ட்ரானிக், மேலே இருக்கிற சுவிட்ச் வந்து எலக்ட்ரானிக். பார்த்துங்க, எலக்ட்ரானிக் ஆன் பண்ணிட்டேன், சாவி ஆன் பண்ணிட்டேன். வண்டி வந்து எலக்ட்ரானிக்கில் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எலக்ட்ரானிக்கில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வேணான்னா பார்த்துங்க, ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு எலக்ட்ரானிக்கில். வண்டியை ஷார்ட் பண்ணிட்டேன். எலக்ட்ரானிக் ஷார்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஏதாவது ஐட்லிங் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஐட்லிங் கொஞ்சம் வச்சிடறேன். இப்போ ஓணுன்றன்னா எலக்ட்ரானிக், இப்போ எலக்ட்ரானிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு வண்டி. இது வந்து அடாப்டர் கேட்க முடியாது, இது வந்து பாயிண்ட்டு, பாயிண்ட் லைனு. பாயிண்ட் லைன்லேயும் கரண்ட் வரணுன்றன்னா எலக்ட்ரானிக்கில் ஸ்டார்ட் ஆகும்போது அதே மாதிரியாக இது அப்படியே கூட பார்த்துங்க. இதை வலிச்சு விட்டோம்னா பாயிண்ட் லைனையும் லைன், இது வந்து பாயிண்ட் லைன், பாயிண்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இது பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுறது. இது ஆஃப் பண்ணிட்டோம்னா பாயிண்ட் ஆஃப் ஆகிடும். இது ஆஃப் பண்ணிட்டோம்னா எலக்ட்ரானிக் ஆஃப் ஆகிடும். இது ஒன்றுனா பாயிண்ட் வச்சு இந்த லைனில் அடாப்டர் போட்டு இதை மாட்டி இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய பதிவு. பார்த்துட்டிங்களா, இதுதான் எலக்ட்ரானிக்கு பாயிண்ட்டு ப்ளஸ் எலக்ட்ரானிக் ரெண்டுத்தையும் ஒன்றா செட் பண்ண வேண்டி. நன்றி, வணக்கம். பொன்னேரி செல்வம் பேசுகிறேன்.